மாமியார் மருமகள் சண்டை. இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட இந்த மாமியார்களுடைய ரோதனம் தாங்க முடியல. கௌசல்யா, கௌசல்யா, மணி என்ன ஆகுது? இன்ன ஒரு காபி குடுக்கறாளா பாரு. தினோ இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாடி என் மருமவள, இந்த காபி போட இவ்வளவு நேரமா? மணி 6 ஆகுது. உங்கள்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு போது எனக்கு காபி வரணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. கட்ட புருஷனுக்கு 7 மணிக்கு காபி தரணும்னு தெரியல. காபியை பத்தி பேச வேண்டாம். காபியை பத்தி உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். உங்க அப்பா வளப்பு சரியில்லடி. அதான் மரமண்டை என்ன சொன்னாலும் புரியாது. அவருக்கு உடைய கொடு. பீஸ் பீஸ் காபி ரொம்ப நல்லா இருக்கு. சி, இதெல்லாம் ஒரு காபியா? கழி தண்ணி மாதிரி இருக்கு. ஒண்ணு சொல்லிட்டா போதுமே, அப்படியே பொடு 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 கொட்டு. எதை சொன்னாலும் அழுகிற இந்த கண்ணை முதல்ல நோண்டணும். ஏய் போடி, போய் உள்ள போய் வேலை பாரு. அந்த கொட்டி இருக்கிற காப்பியெல்லாம் கிளீன் பண்ணணும். போ. ஒரு காப்பிக்காக நம்ம மருமவளை இப்படி கேவலப்படுத்துறியாடி? காப்பி நல்லா தானே இருக்குது. சாங்கா சக்கரை தூக்கலா தானே நீ இருக்குது. அகிலாண்டோ, நல்லதுக்கு இல்ல இது, நல்லதுக்கு இல்ல. நீ எதை கொடுத்தாலும் குடிப்பேன், எதை போட்டாலும் திம்பேன். எனக்கு மான ரோசமெல்லாம் இருக்குது. இந்த காப்பிய நாய் குடிக்குமாயா? ரொம்ப தாண்டி பேசுற அகிலாண்டோ. என்னைக்கு எனக்கு வீரம் வரப்போதோ தெரியல. பேப்பர்ல வேற என்ன நியூஸ் வந்துருக்குது? கிருஷ்ணமூர்த்தியே, கிருஷ்ணமூர்த்தியே, வயா வேதா, வா உட்கார், உட்காரியா? என்னையா, எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல சண்டை சச்சரிவு அது இது. என்னையா, ஒரு அமைதியே இல்லையா உன் குடும்பத்துல? அந்த பாப்பா அவள் நீங்க பண்றது ரொம்ப அநியாயமா இருக்குதுயா. குழந்தைய வாயில பூச்சியா இருக்கு. மாட்டாடி நீ ஒண்ணுமே கேட்கவே மாட்டியா? எனக்கு வீரகுரு தூக்கி போட்டு மிதிப்பியா? பாக்கலாம் மாத்தியம்தான். சரி, எதுக்கோ ஒரு நல்ல காலம் வரும். வா, அப்படி வெளியே போயிட்டு வரலாம். ரிலாக்ஸா வருன்ற? கண்டிப்பா வரையா? என்னைக்கு வரும்? கவலைப்படாத. என்னமோ நீ சொல்ற, நீ சொல்றத நம்பி தான் நானும் வாழ்ந்துருக்கேன். தனி வாழ்ந்தியோ. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றாள். ஏய் சரவணா, இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? உன்னு பிடிச்சனால்தான் எனக்கு இந்த பாட்டே பிடிக்கும். என்னம்மா, சரியா சாப்பிடுறது இல்லையா? திரும்ப எழைச்சி போயிட்டீங்க. டேய், நான் உன்னை கேட்க வேண்டியது நீ என்ன கேட்டுட்டு இருக்கிறியா? ஆமா, பசிக்குதாடா? அண்ணி ஏதாவது டிஃபன் எடுத்து வர சொல்லட்டுமா? வேணாமா, வேணாமா. டே ஹலோ, டே மச்சான், உனக்கு டைமிங் இல்லைடா, இப்பயும் வேடா கால் பண்ணுவ? இது இது இப்போதான் அம்மா கிட்ட வந்திருக்கேன். சரி, நீ அப்படியே பேசு, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓ நோ நோ நோ, இது 5000ஆ? என்னடா சொல்ற, 5000ஆ? சரியா கேட்கலடா, 10000ஆ? ஆ கேட்டுச்சுடா, 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 கேட்டுச்சுடா. டேய் மச்சான், 10000ஆ நான் வரலடா. டேய், இங்கேயே சுற்றி பார்க்க எவ்வளோ இடம் இருக்குது. அதை விட்டு எங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாமல் செலவு வைக்க மாட்டேன்.
ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன வை. ஏய் சரவணா, என்னடா செலவு? ஓ கேட்டிங்களாமா? உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேம்மா. அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகிறாங்க. ஒரு 5,000 to 10,000 ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு நான் வரலன்னு சொல்லிட்டேன். டே 10,000 தான்டா நான் தரேன். பசங்களோட போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரதை விட்டுட்டு காசு காசுன்ட்டுமா. உங்களுக்கேம்மா தேவையில்லாத செலவு? இந்த வயசில் நான் தானே உங்களுக்கு சம்பாதிச்சு தரணும். அதை விட்டு இல்லைம்மா நான் போகலை. இங்கே பார் சரவணா, காசு பெருசே கிடையாது நான் உனக்கு தர்றேன். ஆமாம், செலவு செலவுங்கிறீடா, நம்ம வீட்டில் எத்தனை தெண்டச்சோருக்கு உட்காந்து தின்னே அழிக்குதுங்க. உனக்காக நான் இந்த 10,000 ரூபா தர மாட்டேனா? இரு நான் எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு அம்மா கிட்ட காசு வாங்குற டூர் போய் என்ஜாய் பண்ற. எனக்கு வேணாமா, நீயே வச்சுக்கோமா. விடுங்க. முன்னால இந்த பணம் எல்லாம் சும்மா. என்ன பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுதாம்மா? நீ அப்பாவி மட்டும் இல்லடா, அறிவாளியும் கூடடா. மனசு குழந்தை மாதிரி, அது வெளியே யாருக்கும் தெரியாது, அது பெத்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குழந்தைய எப்பவுமே மனசு கஷ்டப்படாம காசு கேட்கும் போதெல்லாம் கொடுங்க சரிங்களா? வர சரிடா செல்லம், நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஆமா ருக்கு, நேத்து பார்வதி எனக்கு போன் பண்ணியிருந்தா. அவ கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாடி, எனக்கே பாவமா இருந்துச்சு. உனக்கும் போன் பண்ணாளா? சரி இரு நான் அப்புறம் பேசுறேன். டேய் சுபு, ஏன் நான் இங்கே ஒருத்தி கல்லு குண்டாட்ட உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியல? இல்லைம்மா கவனிக்கல. கவனிக்க மாட்டேன். ஆமாம், இன்னைக்கு தேதி என்ன? சம்பளப்பணம் எங்க? மறந்துட்டேம்மா. மறக்குண்டா, மறக்கும். ஆமாம், என்ன 200 ரூபா குறையுது? அது வந்துமா கொஞ்சம் பர்சனல் செலவு. பர்சனல் செலவா? அது என்னமோ கையில் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு இருக்கிறீ, அது என்ன? ஒன்றும் இல்லைம்மா. ஏய் ஒன்னடா பார்க்கலாம். உங்களுக்கு தான்மா வாங்கிட்டு வந்தேன். அது அப்புறம் பந்தனம் கொடுக்க வேண்டியதாண்டா. மறந்துட்டேம்மா. ஐயோ எனக்கு பிடிச்ச அல்வா பூவு. டேய் கல்யாணமாய் இத்தனை வருஷத்துல உங்க அப்பா இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லடா. பெத்த புள்ள, நீயாவது பாசமா வாங்கிட்டு வந்து கொடுத்துறியே. அச்சோ எனக்கு பிடிச்ச கதை அல்வாவடா. ஐயோ வாயில போட்டா கரையுதுடா, நல்லா இருக்குதுடா. உங்களுக்கு பிடிச்ச கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? இந்தாடா நீ கொஞ்சம் சாப்பிடுறா. சரி சரி, நீ சாப்பிட்டினா அம்மா மாதிரி உனக்கு சுகர் வந்துடும். சரியா போ, நீ போய் வேலை பாரு. எம்பெருமானே, அக்ல ஆண்டி சரி கூட்டிங்களாங்க? டச்சி உன்ன இல்லடி உன்னத்தாமா. டே சுப்பு வா வாடா கண்ணா, ஏண்டா சோகமா இருக்க? அடுத்து வர. டேய் சொல்றான்றல்ல, கௌசல்யாக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டையும் பூவையும் அம்மா பிடிக்கி திட்டாங்க. அதுக்கடா ஆடுற மகனே, அப்புறம் கட்ட கவலைப்படாது. இது கம்சிக்கிட்டு கொடு. பாப்பா இது சாமிக்கு வச்சதாச்சுப்பா. டேய் உன் சந்தோஷம் தானா எனக்கு முக்கியம், போட போடா. எம்பெருமானே வார வாரம் உனக்கு பூவும் ஸ்வீட்டே வச்சு உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன், இந்த வாரம் மட்டும் ஏன் வைக்கலன்னு பாக்குறீங்களா? வைக்க மாட்டேன். என்னைக்கு இந்த அகிலாண்ட சொல்லிட வாய் சுருங்கி அவன் நல்லவளா மாறுறாளோ அன்னைக்கு தான். பாத்தியா அகிலாண்டம்
அகிலாண்டம் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறதே. இத்தனை வருஷ காலத்துல இதெல்லாம் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா? ஏதோ மகன் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் அம்மாவுக்கு. நம்ம மகன் தானே, நீ கொஞ்சம் சாப்பிடு. இதுல மட்டும் அகிலாண்டம் கண்டிப்பா உனக்கு கிடையாது. கௌசல்யா, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நிஜமாவே இது நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல, போதும். வெளியில நடந்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுச்சோ, ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்கள் கையால் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் சும்மா விளையாடினேன். என்னது? மல்லிப்பூவா? கிலோ எவ்வளோ விற்குது? எதுக்குங்க இவ்வளோ பூ? உனக்காக தான் கவுசு. இதை உங்கள் கையால் நீங்களே வச்சு விடுங்க. அப்படியா? நிறைய முந்திரி பருப்பு வேற இருக்கு. என்ன இருந்தாலும் என் பெரிய பிள்ளைக்கு என் மேலே பாசம் அதிகம்தான். ஆமாம், உள்ளே போனவன் இன்னும் என்ன பண்ணுறான்? ஹை லட்டு எனக்கு பிடிக்கணும், வாங்கிட்டு வந்தீங்களா? பொண்டாடி கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கானா என்னம்மா? விடக்கூடாது. நானே ஊட்டி விடவா? ஏய் சுப்பு, சுப்பு இன்னும் உள்ள என்னடா பண்ற? என்னாச்சு? அம்மா குரல் கேக்குது. கௌசி, சுப்பு, கௌசி அம்மா கூப்பிடுறாங்க. நான் போறேன் கௌசி, நான் எங்க என்ன மச்சான் ஆளையே காணா? எப்ப வருவான்? டூர் போலான்னு சொன்னான். ஐடியானால தான் எங்க அம்மா கிட்ட இருந்து 10,000 ரூபாய் ஆட்டிய போட்டேன். கரெக்டா ஃபோன் பண்ண. சூப்பர்ரா. சரி மச்சா. சரி, எங்கடா அவனை ஆளையே காணா? டூர் போட தெரியுமா தெரியாதா அவனுக்கு? தெரியலடா, நீ தான்டா இருந்த. ஆமா மச்சா, வந்துட்டாண்டா. நான் வந்துட்டா மூஞ்சில் குச்சுவா. சரி மச்சான். பெரிய மண்டபம்டா சொல்ற. உள்ள போய் சாப்பிட உட்காந்தா. சரி, தலவாலை இல போட்டானுங்க. முன்னாடி ஒருத்தர் வந்தாண்டா, இப்படி நானும் இப்படி, மறுபடியும் இப்படி, நானும் இப்படி. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போனா அங்கேயும் வந்து தொல்லை பண்றான்டா. சரி, என்னதான் சொன்ன சொல்லி தொல்லடா. தம்பி, திரும்பி பார்த்தா அவன் தான்டா. எதுக்கு பையனை பார்த்து வணக்க வச்சிங்கன்னு கேட்டான். சரி சார், நீங்க எதுக்கு சார் பார்த்து வணக்க வச்சிங்கன்னு கேட்டேன். தம்பி, நான் சாம்பாரும் ரசமும் கேட்டேன்பா அப்படின்ற அமைச்சான். நீங்க எதுக்கு பா வச்சிங்க? சமாளிக்க முடியல மச்சான். 100 கேள்வி கேட்டான் பாரு. பொண்ணு வீடு சொந்தமா மாப்பிள்ளை வீடு சொந்தமா கேட்டான்னு. அம்மா கேட்கதா செய்யும். மச்சான் எப்படி சொல்லுவேன்? சமாளிச்சிரும்ல. தெரியும் தெரியும். நான் கேமராமேனுக்கு சொந்தக்காரன் சொல்லி ஓடி வந்துட்டேன் மச்சான். ஓசிஸ் ஒருத்திங்க போய் என்னமா பில்ட் அப் பண்றான் போறான். நீ அந்த வண்டி எடுத்து கிளம்புடா மச்சான். டூருக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். நீ காசு எடுத்து வந்தியா? 10,000 ரூபாய் வச்சிருக்க மச்சான். நீ போ மச்சான். நண்பனுக்கு கோயில கட்டி நான் போக மாட்டேன் உன்னை விட்டு. எல்லாம் காசுக்காக தானே? ஆமாடா. வா. வங்கக்கடலில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. ஆமா, நம்ம வீட்டில் தான் அப்பப்ப புயல் வீசுது. யார் தெரியலையே ஃபோனில். ஹலோ. ஹலோ சம்பந்திங்களா? சம்பந்தி நீங்களா? அடடடடா, நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? ஆ, நல்லா இருக்க சம்பந்தி. நான் ஏதோ இருக்கிறேன் சம்பந்தி. சம்பந்தி, என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசுன சம்பந்தி. கௌசிக்கிட்ட பேசலாம். இந்த ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். கௌசல்யா, அப்பா லைன்ல இருக்கா? அப்பாவா? பேசு பேசு பேசு. ஹலோ ஹலோ அப்பா. கௌசல்யா எப்படிமா இருக்க? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. அப்பா தங்கச்சி எப்படிப்பா இருக்கா? தங்கச்சி நல்லா இருக்காமா? அப்பா மாத்திரை மருந்துல கரெக்டா சாப்பிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. சரியா? அம்மா உன் கல்யாண கடனை பாதி அடிச்சிட்டம்மா, இன்னும் கொஞ்சம் கடன் பாக்கி இருக்குமா.
கடங்காரங்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கம்மா. சரியாக சாப்பிட்றது இல்லை, சில நேரங்களில் மயக்கம் போட்டு விழுந்துடுறம்மா. சரியா, அதை விடுமா. வா, உங்கள் மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? மாமனார் மாமியார்லாம் நல்லா இருக்காங்கப்பா. உன் மாமியார் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களாம்மா? அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா, கௌசல்யா. யோ சமதி. ஆமா, நீ வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற? கல்யாணத்தில் 30 பவுன் போடுறதா பேச்சு. நீ எவ்வளோ போட்ட? 15 பவுன் போட்டுட்டு 15 பவுனை 6 மாசத்துல தர்றேன்னு சொன்னேன். இப்போ 10 மாசம் போச்சு. ஏன் சொன்ன சொல்லலாம் மறந்து போச்சா? ஏயா, சொன்ன சொல்ல காப்பாற்ற வக்கில்ல. நீ எல்லாம் இதுக்கு நாக பிடிங்கிட்டு சாகனையா? இங்கே பாரு, நான் சொல்கிறேன், இன்னும் 1 மாசம்தான் டைமு. அந்த 1 மாசத்துக்குள்ள நீ போடுறேன்னு சொன்ன 15 பவுன் இங்கே வரணும். இல்லை உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்துடுவா. சமதி. சரியா? சமதி. யோ சமதி. வெய்யா போனேன். பேச வந்துட்டேன். உங்கள் அப்பா மத்த செல்வ மக அப்படியே எது பேசினாலும் அப்படி படுபடுபடுன்னு கட்டு. இந்த அழுகிற பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. போ, வீட்டுக்குள்ளே போய் வேலையை பார்ப்போம். இறைவா, படைத்த இறைவனுக்கும் இரக்கம் இல்லை, பணம் படைத்தவனுக்கும் இரக்கம் இல்லை. ஏழையா பிறந்தது ஏன் தப்பா? இல்லை இந்த ஏழைக்கு மகளா பிறந்தது என் பொண்ணு செஞ்ச தப்பா? இறைவா, என் பொண்ண அந்த பண வெறி பிடித்த ராட்சசியிடம் இருந்து காப்பாத்தப்பா, காப்பாத்து. அவன் முன்னாடி அவங்க அப்படி இவ்வளவு கேவலமா பேசுறான். எந்த பொண்ணுக்கு தாண்டி மனசு வேதனைப்படாது? அகிலாண்டா, உன் பிள்ளைக்கு நான் பொண்ணு தரேன்னு சொல்லி எல்லாரும் கியூல நின்னாங்களா? அடியே அறிவு கட்டவள. உன் பையனுக்கு பொண்ணுக்காக நடையா நடந்து ஒவ்வொரு வீடா போய் பிச்சை கேட்காத குறையா பொண்ணு கேட்டமே, அங்கெல்லாம் என்ன நடந்தது? எவ்வளவு அசைக்கப்பட்டான். அகிலாண்டா, நல்லது இல்லடி, புள்ளிய அடக்கி அடக்கி பயப்பட காட்டி அவனை கோமாளியா வளர்த்துட்டு ஒரு பொண்ணு கையில புடிச்சு குத்துட்டு நகைக்கும் பணத்துக்கு இப்படி அழகிறியாடி. அகிலாண்டா, அகி, நம்ம தங்கண்டி மருமவா, அந்த தங்கத்தை தட்டு தாமால வச்சு பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்க நாம ஏண்டி இப்படி பணம் பணம் நகனை அழையிற பிச்சைக்கா செடி? சும்மா எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க, போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க? போன்ல பேலன்ஸ் இல்ல. இதுல தெரியலையா உங்க கெப்பாசிட்டி என்னன்னு? பேச வந்துட்டேன். சரி, கரண்ட் பில்லு கட்டல, இன்னைக்கு கட்டிட்டு வந்துரு. ஒரு வேலை தான் செய்யல. கிருஷ்ணமூர்த்தி. வாயா வேதகிரி. என்னையா ரோகம் போண்டாட்டு லட்சணம் தெரியுங்கிறது போட்டு போறா? என்னையா உன் லட்சணம்? ஆமா, நீ நல்லா தானே இருக்க? உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒன்றும் இல்லை வேதகிரியே, அவன் சொன்னது அந்த லட்சணத்தை இல்லை. நான் அப்பப்போ சூழ்நிலை கைதின்னு சொல்லுவோம் பார்த்தியா, அந்த லட்சணத்தை சொல்லிட்டு போறேன். வேதகிரி, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா செல்லமா வளர்த்தாங்க, பாசமா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க ஐயா. ஆனா அது என்ன, என் மாமா தூக்கி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவர் பொண்ணையும் எனக்கு கட்டி கொடுத்தாருயா. பொண்ணை கட்டி கொடுத்து சொல்லோ, என் கையை பிடிச்சிக்கிட்டு, மாப்பிள்ள என் பொண்ணு நல்ல குணவதி இல்லை, அகங்காரமும் ஆணவமா பேசுவா, எதிர்த்து பேசுவா. இருந்தாலும் என் பொண்ணாச்சே, நான் என்ன பண்றதுன்னு திருப்பி என்கிட்ட கையை பிடிச்சிக்கணும். மாப்பிள்ள, என் பொண்ணை நீங்க கை விட்டுறாதீங்க. எந்த நேரத்திலையும் அவளை பிரிஞ்சு நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சத்தியத்தை வாங்கிட்டாரியா? இந்த பொண்டாட்டியா? என்னக்கிட்ட 10 பொண்டாட்டி
அதுக்கப்புறம் எங்க மாமா என் கையை பிடிச்சி சொன்னதுனால இந்த அகிலாண்டேஸ்வரி கூட நான் அடங்காப்பிடாரே கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் வேதகிரி. ஓ கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் மூலமா பேசிய, நீ பாட்டு சத்தமா பேசிட்டா ஓம் போண்டாடி காதில் அது ஊந்துச்சுனாக்கா அவ உன்னையும் என்னை சேர்த்து போட்டு மதிப்பாயா? அப்புறம் பேசுற ஓவரா ரொம்ப வீரமே, ரொம்ப ரொம்ப வீரம்தான். ஆமா, இந்த சூழ்நிலை கைதி, சூழ்நிலை கைதி சொல்லிய அது இதுதானா? இதுதான். பரவாயில்ல, காலம் கடந்து போகும், எல்லாம் நல்ல காலம் வரும், கவலைப்படாதியா. எதுக்கு மனசுக்கு ரிலாக்ஸா வச்சுக்கோ. ஐயோ வேதகிரி, உனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இருக்கு அமைஞ்சதுனா. ஏன்டா உனக்கு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கியா? என் வாழ்க்கையில கை வைக்கிறாங்க இந்த பஜாருக்கிட்ட, என் வாழ்க்கை பஞ்சர் ஆயிருக்குதியா? என் புள்ள வருவான் இப்போ. அம்மா கிட்ட ஐஸ் வைக்க போறேன், ஐஸ் வச்சு காசு வாங்க போறேன், அப்படியே ஊரை சுத்தி பார்க்க போறேன். ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதுக்கிட்டோம். உங்க வீட்டில் இருக்கணும் நல்லா இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நீ மட்டும்தான் நல்லா இருக்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, நான் நல்லா இருக்கேன். என்னோட தெய்வத்தாய் சொல்லும் போதே பில் அடிக்குது பார்த்தீங்களா. ஹலோ மச்சான், எங்கே வெளியே வெயிட் பண்ணுறியா? டேய் இருடா, எங்கள் அம்மா கிட்ட காசே வாங்குறா, ரொம்ப அர்ஜெண்டா. சரி இரு, வரேன் வரேன். மாமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். யோ வேதகிரி, என் பொண்டாட்டி அகிலாண்டீஸ்வரி பிள்ளைய என்ன லட்சணமாக வளர்த்துருக்கா பார்த்தியா? அவன் வளர்த்து இருக்கட்டையா, அவன் அவனை எப்படிலாம் வளைச்சி போட்டுருக்கா பார்த்தியா? அவனுக்கு தான் தெரியுது டெக்னிக்கு அப்படின்றா. என்ன ஆனால் ஒன்று அவனை சந்தோஷம் செய்து போட்டான், விடு. ஐயோ என் பெரிய பிள்ளை வரான் பார். மேடாஸ் மகாராஜா எப்படி இருக்க வேண்டிய புள்ளையா, அடக்கி அடக்கி எப்படி வளர்த்திருக்கா பாரியா? தங்கமான புள்ளையா, மரியாதையான புள்ளை. ஒண்ணு போச்ச, ஒண்ணு தத்தருக்கு பொந்தது. ரெண்டு புள்ளைகளை பெத்து ஒன்று ஊதாரியாகுது, இன்னொன்று கோமாளி ஆகுது. அவன் பொண்டாட்டி பஜாரி ஆகிறான். ரெண்டு பேரும் நட்பு இல்லை, அதுக்காக கூப்பிடுறேன். வாயா வாயா போய் அப்படி ரிலாக்ஸ் பண்ணல. வாயா காசு வச்சுக்கியா? இருக்குதியா? வாயா என்ன பண்ண முடியும்? ஏன்னா அகிலாண்டேஸ்வரி காசே தரமா. ஆமா, என்னைக்கு உன் போட குட்டாய்ப்ப போட அகிலேஷ் குடுக்கலன்றதுக்கு. ஆமா வாயா வாயா. கௌசல்யா கௌசல்யா, என்ன கௌசு, உன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, தலைவலிக்குதா? நானே தைல எடுத்துட்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா படுத்துட்டு இருந்தேன். நீங்க என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஜூஸ் ஏதாவது போட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் இப்பதானே வந்தேன், பரவாயில்ல. சரி, எங்க அம்மா ஏதாச்சும் உன்ன சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அவங்கதான் ஏதாவது சொல்லி இருப்பாங்க. எங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் உன்னை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாம் என்னாலதான், என்ன பண்றது, எங்க அம்மா என்னை இப்படியே வளர்த்துட்டாங்களே. நம்ம விஷயத்துலயும் நான் கோழையாவே இருந்துட்டேன், உனக்கும் ஒரு நல்ல புருஷனாவும் இல்லை. நினைக்க கூட கூடாது.